வாழ்க வளமுடன். கடமை தவறேல் அப்படின்றத இன்றைய சப்ஜெக்ட். இப்போ கடமை தவறேல் பொழுது நாம எல்லாம் கர்ம யோகிகள் தான் இல்லைங்களா? கர்ம யோகிகளாக இருக்கிறதுனால மட்டும்தான் நாம எல்லா கர்மங்களையும் முடிச்சுட்டு கடமைகளையும் முடிச்சுட்டு இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து உட்கார்றதுக்கே ஒரு டைம் வேணும் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேரும் கர்மயோகிகள் தான். அந்த கர்மயோகிகளுக்கு எனக்கு தெரிந்த என்னுடைய சித்தறிவுக்கு நான் என்னால உணர்ந்துகிட்ட சில கடமை தவறேல் அப்படின்ற அந்த கர்மயோகத்தை பற்றின ஒரு சின்ன கடமை அறத்தை பற்றின ஒரு சின்ன கலந்துரையாடலை தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறோம். இது வந்து சிறப்பு சொற்பொழிவு அண்ட் கலந்துரையாடல்னு போட்டிருக்காங்க. கலந்துரையாடுறோம், எனக்கு தெரிந்த அறிவை உங்ககிட்ட நான் கலந்துக்கிறேன், உங்களுக்கு இருக்க அறிவை எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, இப்ப கடமை தவறேன் அப்படின்னு சொன்னா கடமைன்ற விஷயத்த வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடமையை முடிச்சுட்டு போ, உன்னோட கடமை என்ன அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. டெய்லி டெய்லியும் நம்மளுடைய கடமையின் பால் தான் நம்ம எல்லா செயல்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா. இப்ப இந்த வாழ்க்கை அப்படின்றதே பாத்தீங்கன்னா கடமையின் பொருட்டு தான் இந்த வாழ்க்கை அப்படின்றதே அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வாழ்க்கை அப்படின்றது இப்ப உங்ககிட்ட கேட்கிற வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த காலம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அது வாழும் காலம், அது இடைப்பட்ட அந்த காலம், அது அந்த காலத்தில் நமக்கு கற்றுக்கொள்கிற பாத்தீங்களா அந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்களின் தொகுப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்ட அனுபவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, 10 வருஷம் கழிச்சு இன்று செய்யக்கூடிய செயல்கள் 10 வருடத்துக்கு கழிச்சு நம்ம நினைச்சு பார்த்தாலும் அந்த அனுபவங்கள் நமக்கு இனிமையான அனுபவங்களாக இருக்கணும். அப்ப இனிமையான அனுபவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் என்ன, துன்பமான அனுபவங்களாக இருக்கக்கூடாது, கசப்பான அனுபவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த கசப்பான அனுபவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படி சொல்லும் பொழுதுதான் மகரிஷி நமக்கு வாழ்க்கை தத்துவம் 12 கொடுக்கிறாரு. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3 அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவைனா என்னன்னு தெரியும், காப்புனா என்னன்னு தெரியும், அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் இறையுணர்வு கிட்டும் அப்படின்னு மகரிஷி கொண்டு வராங்க. மகரிஷி கடை மட்டும் கிடையாது, எல்லா மதங்களின் சாரமுமே அதுதான். ஒன்று இறைநிலை, இறையுணர்வு, இனி ஒன்று அறநெறி. இறையுணர்வும் அறநெறியும் ஒரு காயினினுடைய 2 பக்கம் போல, இது இருந்தாதான் அது இருக்கும். இறையுணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அறநெறி வாழ்க்கை வாழ முடியும், அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தா ஆட்டோமேட்டிக்கா இறையுணர்வு கிட்டும். அப்ப அறநெறி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்ற அடுத்த க்வெஸ்சன் வருது. அறம், அறம் அப்படின்னு சொன்னா ஒரு உயிர் துன்பப்படும் பொழுது அந்த உயிர் படுகின்ற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்று உணர்ந்து இறங்கி நம்மளுடைய உள்ளத்தால் யோகித்து அதற்கு துன்பத்தை தீர்ப்பதற்காக நம்மால் முடிந்த செயல்களை செய்வதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அறத்துக்கு வந்து மகரிஷி 3 கொடுக்கிறார். இதெல்லாம் தான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் கொடுக்கறாரு சொன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 செயல்கள். ஒழுக்கம் அப்படின்னா இவ்வளோ எளிமையாக ஒரு மகான் தந்திருப்பாரா அப்படின்னு சொன்னா நம்ம இனி ஆராய்ச்சி பண்ணணும், இந்த இதுக்கு மேலே ஒரு மகான் கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் எல்லாருக்கும் தெரியும். தனக்கோ பிறருக்கோ எண்ணம் செயல் இவை மூந்தால் உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்களை யார் செய்யறாங்களோ அவங்கதான் ஒழுக்க சீலர்கள். அந்த செயல்கள் தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லிடுறாரு. அடுத்தது கடமை அப்படின்னு. இந்த ஒழுக்கம்ன்றது தனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான், என்னை மட்டும்தான் நான் ஒழுக்கா இருக்குன்னு சொல்லிக்க முடியும். நான் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் நல்லா இது பண்ணிட்டேன், எண்ணம் சொல் செயலால் நான் ஒழுங்கா இருக்கிறேன், மற்றவங்க மனதை புண்படுத்தாம இருக்கிறது தான் இப்ப ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லிடுற. இது தனக்கு மட்டும், தன்னைத்தானே மட்டும் காப்பாத்திக்கிறது இந்த ஒழுக்கம். அடுத்தது 2வது வர்றது என்ன அப்படின்னு சொன்னா கடமை அப்படின்னு சொல்ற. இந்த கடமை அப்படின்னு சொல்றதா தானும் செஞ்சுக்கணும், நானும் செய்துக்கணும், மற்றவங்களுக்கும் நான் செய்யறது தான் இந்த கடமை அப்படின்னு. 3வது வரக்கூடியது மிகப்பெரிய அறத்தின் செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா ஈகை, அது பிறருக்கு மட்டுமே செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கடமை அப்படின்ற தலைப்பு. அதுல கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது கடமை 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 நம்ம பேசிட்டே இருப்போம். அதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த கடமைனா என்ன அப்படின்னு சொல்லுவோம். கடமைனா நம்ம போரெல்லாம் நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கு செய்யணும், கடமை இருக்கு இல்லைங்களா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு அம்மாவா இருக்கேன், நான் ஒரு மனைவியாக இருக்கிறேன், நான் ஒரு சகோதரியாக இருக்கிறேன், நான் ஒரு மகளாக இருக்கிறேன், இந்த சமுதாயத்தின் ஒரு நல்ல குடிமகனாக இருக்கிறேன்னு அத்தனை கடமைகள் எனக்கு இருக்கு இல்லையா,
அப்ப அதுதான் வந்து கடமை அப்படின்னு சொன்னான். அப்ப கடமை அப்படின்னு சொன்னா கடன் என்பது விகுதி பெற்று வரக்கூடியதுதான் வந்து கடமை அப்படின்னு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா கட்டாயம் திருப்பி கொடுத்துடணும். 100 ரூபாய் ஒருத்தருக்கு இருந்து கடன் வாங்குறீங்க, அந்த கடன் என்னது என்னைக்கா இருந்தாலும் அந்த கடனை நீங்க திருப்பி கொடுத்தேதான் ஆகணும். நீங்க வச்சுக்க முடியாது அந்த கடனை. கடனை நானே வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்பளிப்பு வேணா வச்சுக்கலன்னு சொன்னா, ஆனா கடன் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே என்ன அப்படின்னா கட்டாயம் திருப்பி தரக்கூடிய ஒரு செயல் தான் என்னது அப்படின்னு கடமை அப்படின்னு சொன்னா. இப்போ எதெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே நம்மை நமக்கும் பிறருக்கும் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் கடமை அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ மத்தியானம் பசிச்சிருக்கோம், பசிச்சோன்னு இந்த வயிறு கேட்குது எனக்கு சாப்பாடு போடு, அப்பதான் நான் வந்து அடுத்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உணவளித்தல் கடமை. அடுத்தது இப்போ 4 மணி ஆயிடுச்சு, 3:30 என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு தான் போய் உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உடனே என்ன பண்ணிருப்பீங்க, ஐயோ இந்த செல்ஸ் கேக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீ ஊட்டிட்டு வந்திருக்கோம். அப்ப அதுவும் ஒரு கடமை. அப்ப கடமைக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, டியூ டு த சொசைட்டி, இந்த சமுதாயம் உனக்கு என்ன செய்ததோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் கடமை அப்படின்னு சொன்னா. ஒரு செயல் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மால முடிஞ்சதை நாம செய்யறது தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொன்னா. ஏன் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும், எதுக்காக செய்யணும், எனக்கு செய்யணும் ஓகே, ஏன் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்றது செகண்ட் குவெஸ்டினா வரலாம். ஏன் அப்படின்னு சொன்னா சமுதாயம் இல்லாம நாம எந்த இடத்துல இயங்கவே முடியவே முடியாது அப்படின்னு நிறைய இடத்துல மகரிஷி சொல்றாரு. உணவை எடுத்துக்கோங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. இப்ப நம்ம மத்தியான சாப்பாடு பொரியல் வச்சிருக்கோம், ரசம் வச்சிருக்கிறோம், கூட்டு வச்சிருக்கிறோம், சைட்ல பாயசம் வச்சிருக்கோம், வடை வச்சிருக்கோம், அத்தனையும் விட்டுருங்க. ஒரு பிடி உணவுல கொஞ்சம் சாம்பார் ஊற்றி அதை பிணைஞ்சு கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருடைய உழைப்பு, விவசாயி இருக்கிறான், ஹோல்சேலர் இருக்கிறாங்க, ரீட்டைலர் இருக்கிறாங்க, அந்த காய்கறி விவசாயம் பண்ணவங்க இருக்கிறாங்க, அந்த பாத்திரம் செஞ்சவங்க இருக்காங்க, கேஸ் சிலிண்டர் உற்பத்தி பண்ணவங்க இருக்காங்க, நம்ம வீட்டுல எத்தனை பேருடைய உழைப்பு, அத்தனை பேருடைய உழைப்பும் இருந்தால்தான் 5 ரூபாய் கொடுத்து கொடுக்கிற டீ கூட இனிமையாக நமக்கு இருக்கும். இல்ல அப்படி நான் உழைக்கல, சர்க்கரை தொழிலாளி எல்லாம் சொல்றாங்க நாங்க உழைக்கல அப்படின்னு சொன்னா அந்த டீ இனிக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இனிக்கவே இனிக்காது. அப்போ ஒரு 5 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் தாங்க டீ பரவாயில்ல அப்படின்னு நம்ம சும்மா சொல்லுவோம். இதே ஆடி தள்ளுபடி வந்துச்சு, போன வச்சா ஆடி தள்ளுபடியில வாங்கின ட்ரெஸ் தாங்க இது, 100 ரூபாய் தான் இதோட விலை வச்சுன்னா விலை நமக்கு அங்க பொருட்டே கிடையாது. மற்றவர்களுடைய உழைப்பு, அறிவு, ஆற்றல் இதுதான் அந்த இடத்துல நாம மதிக்கக்கூடிய செயல்கள். இந்த சமுதாயத்திற்கு நாம திருப்பி செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் தான் வந்து கடமை அப்படின்னு சொல்ல முடியும். எதை வேணா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இப்ப செல்போன் பாக்குறோம், 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்போம், 20,000 ரூபாய் கொடுப்போம். அந்த செல்போன் மட்டும் பாத்துங்க அப்படின்னு சொன்னா நாம தான் அதை நோண்டிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது என்னுடைய செல்போன் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இது சமுதாயத்தின் கொடை இந்த செல்போன். இது ஏதோ ஒரு சிந்தனையாளன் அது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறான், அவனுடைய அறிவினுடைய கொடைதான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அத்தனை டெக்னாலஜிஸும் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா அத்து இறையினுடைய கொடை, அடுத்தது நம்முடைய மனிதர்களுடைய கொடை. அத்தனை பேருடைய அறிவும் ஆற்றலும் உழைப்பும் கருணையும் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த சமுதாயத்துல நம்ம நிலைத்து வாழ முடியும். அதற்காக நாம் இந்த சமுதாயத்திற்கு கட்டாயம் திருப்பி செலுத்தக்கூடிய செயலினுடைய பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னா கடமை அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாரு. அப்போ இந்த எதெல்லாம் கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது சங்க இலக்கியம் அதற்கு வந்து தீவு சொல்லுது. எதெல்லாம் கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே அப்படின்றாங்க. அடுத்தது சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவால் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. கடனே கடனே கடன் தான், நம்ம கடமைன்றதே கிடையாது. ஈன்று புறந்தறுதல், ஒரு குழந்தை ஈன்றது கூட என்ன அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமைதான். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன். ஒரு கொல்லம் ஒரு வேல் செய்யறானா போர் நிமித்தம் கொண்டு, அது அவனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடமை அப்படின்னு சொல்றது எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா கடன்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் வருது. கட்டாயம் திருப்பி செலுத்தப்பட வேண்டிய கடமைய மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 5 வகை கடமையா பிரிக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு சொன்னா தான், குடும்பம், குற்றம், ஊர், உலகம் அப்படின்னு சொல்லி 5 வகை கடமைகளாக மகரிஷி பிரிச்சுட்டு இருக்காரு. எப்படி அந்த 5 வகையில எப்படி ஒரு மகான் பிரிச்சிருக்காரு? இதுக்கு அப்புறமும் ஏதாச்சும் கடமை இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. யோசனை பண்ணாலும் இதுக்கு அப்புறம் வேற எங்க போய் நம்ம கடமை செய்ய போறோம்? அதுக்கு மகரிஷி வந்து கடமை செய்யும் பொழுது இப்ப நான் இன்னைக்கு ஒரு கடமை செய்யணும்,
என்னன்னா மத்தியானம் வந்து இப்போ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு நான் வந்தாச்சு. வந்தோடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு டீயோ ஏதோ ஒன்று இது பண்ணணும், அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வரணும். நான் பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேயாவது திட்டிட்டு இருப்பாங்க, நீ பாட்டுக்கு போய் உட்காந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடமை செய்யும் பொழுது கூட எல்லா கடமையும் உயர்வான கடமைகள் தான், கடமை செய்யும் பொழுது ஒன்றினால் ஒன்று கெடாம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாரு. உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. எவ்வளவு அருமையா மகரிஷி சொல்ற, கடமை செய்யின் மட்டும் சொல்லல, ஒரு கடமையினால இன்னொரு கடமையும் தடுத்து நிறுத்தக்கூடாது, அவங்களும் சஃபர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அப்ப ஃபர்ஸ்ட் ஐவகை கடமையில முதன்மையாக வருது தன்னுடைய கடமை, நமக்கு நாம என்ன கடமை செய்யணும் அப்படின்றதான் முக்கியம். நாம கடமை செய்யும் பொழுதே வந்து இன்னொன்னு என்னன்னா, நன்றியுணர்வோடு அந்த கடமை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸசைஸ் பண்ணணும்ன்றது நம்மளுடைய கடமை, எதுக்காக செய்யறோம், இந்த உடல் உறுப்புகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு வேண்டி நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். எப்படி பண்றோம், அரை மணி நேரம் 6 to 6:30 எக்ஸசைஸ் பண்ணிடணும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அந்த எக்ஸசைஸ் 6:05 அப்படி சொன்னா நம்ம எக்ஸசைஸ் செய்ய மாட்டோம், அது நம்மளுடைய பீட்டாவே வந்து அப்படியே மாறி 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 போய் நம்மளுடைய மன அலைச்சல் ஜாஸ்தியா போயிடும். அப்ப அந்த எக்ஸசைஸ் எதுக்காக செய்யறோன்ற அந்த கருத்தையே நம்ம விட்டுருவோம் அந்த இடத்துல. அப்ப அந்த கடமை செய்யும் பொழுது நாம எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நன்றி உணர்வோட செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த என்னுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, நான் நீண்ட நாள் வாழணும், அதுக்காக நான் என்ன கடமை பண்றேன் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்றேன், அதையும் நன்றி உணர்வோட இந்த உறுப்புகளுக்கு நன்றி சொல்லிட்டே செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய கடமையில அடுத்ததா வர்றது உடல் உயிர் மனம் இதெல்லாம் நல்லபடியா வச்சுக்கணும், கருமையத்தை தூய்மையா பண்ணி வச்சுக்கணும், நம்மளுடைய நட்பு நலத்தை நல்லபடியா பாத்துக்கணும், மன வளத்தை நல்லபடியா பாத்துக்கணும், பிரம்மஞான அறிவு நமக்கு வேணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அறநெறி வாழ்க்கை நாம வாழ்ந்தேதான் ஆகணும். அது கூட சேர்ந்து இன்னொரு 5 அளவு முறை நம்ம பின்பற்றியேதாங்க, உணவு உழைப்பு உறக்கம் பாலுணர்வு எண்ணம், இந்த 5 நாம வந்து ஒரு அளவு முறையோட இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமைகள்ல முக்கியமான ஒன்றாக வரணும். அடுத்தது குடும்பம், தனக்கு கடமை செஞ்சாச்சு, அடுத்ததா ஒரு தனி மனிதன் யாரை பற்றி யோசிப்பா அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் யோசிப்பான். குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே வந்து இல்லறத்தார்கள் தான். அப்போ குடும்பம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய தாய் தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கடமை அப்படின்னு சொல்றது ஒரு கணவனுக்கு மட்டும், கணவன் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு கடமை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, மனைவி மட்டும்தான் அந்த குடும்பம், அவரவர்கள் அவங்கவுங்களுடைய இடத்துல இருந்து அந்தந்த கடமையை தெளிவா செஞ்சுட்டே வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம குடும்ப தலைவனை பார்க்கணும். நம்மளுடைய குடும்பத்தினுடைய அவர்தான், வேறே அவர்தான், அந்த மரத்தினுடைய வேறே அவர்தான். அப்ப அந்த விழுதா இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனுடைய கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுலதான் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்றாரு, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்ல அற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான், நீ குடும்பஸ்த அப்படி சொன்னா நீ கண்டிப்பா 3 பேருக்கு கடமை செஞ்சேதான் ஆகணும். இது திருவள்ளுவருடைய வாக்கு. யார் யாருக்கு, பெற்றோர் பிள்ளை உடன் பிறந்தோர். பெற்றோருக்கும் அவன் கடமை செய்யணும், தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவிக்கும் அவன் கடமை செய்யணும், தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கடமை செய்யணும், தன் கூட பிறந்த உடன் பிறப்புகளுக்கும் அவன் கடமை செஞ்சேதான் ஆகணும்னு சொல்றாரு யாருன்னா, திருவள்ளுவர். அடுத்தது இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி அப்படி சொன்னா, கொண்டு வந்தால்தான் தந்தை, வந்தாலும் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால்தான் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் கொடுப்பான் நண்பன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கொண்டு வந்தால்தான் தந்தை, தந்தை அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படி சொன்னா பொருள் ஈட்டணும். ஏன்னா நம்மளுடைய திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இத்தனை பேரை காப்பாத்தணுமே, மனைவியை காப்பாத்தணும், பிள்ளைகளை காப்பாத்தணும், பெற்றோரை காப்பாத்தணும், பொருளாதாரம்ன்றது முக்கியமான ஒன்று. அப்ப அந்த இல்லறத்தான் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பொருள் ஈட்டுபவனாதான் இருக்கணும். பொருள் ஈட்டுல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பமே என்னாயிரும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில வீடுகள்ல இன்னைக்கு வைஃப் வந்து நல்ல ஒரு வேலையில இருப்பாங்க, அதன் நிமித்தமா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல உட்கார்ந்து குழந்தைகளோட அந்த கடமைகள் வந்து அவரு செஞ்சுட்டு இருப்பாரு. சில வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் கூட இருக்கிறாங்க, அந்த கணவன்றவர் அவருடைய தன்னிலை மறந்து அவரோட இஷ்டத்துக்கு மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு.
அந்த குடும்பத்தை பத்தி கவலையே படவே மாட்டாரு. ஆனா அதனால அந்த மனைவி ஆகட்டும் சரி, அந்த குழந்தைகள் ஆகட்டும் சரி, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது நாம நம்மளுடைய அனுபவங்கள்ல எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். அதனாலதான் அந்த பழமொழி சொல்லிட்டாங்க, கொண்டு வந்தால்தான் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்துக்கு அந்த கொண்டு வந்தால்தான் தந்தை, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? கொண்டு வரலப்பா, அவனால வந்து சம்பாதிக்க முடியாது, அவருக்கு முடியல, அவர் வந்து சோம்பேறித்தனமாகவோ இல்ல தான் தோன்றித்தனமாவோ இருக்கிறதுனால அவர் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய நல்வழி வந்து ஒரு ஒரு வார்த்தைகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். நீ படிக்க கூட இல்லை, ஆனாலும் நீ கைத்தொழில் எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக உனக்கு ஏதாவது ஒரு பொருள் ஈட்டுன அப்படின்னு சொன்னா எல்லாருமே உன் வீட்டுக்கு வந்து உன்னை வந்து வரவேற்பாங்க, நீயும் எங்க வேணா போகலாம். இல்லானே, பொருள் இல்லாதவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்லாலும் வேண்டாள், இல்லைன்னா அவனை கட்டின கொண்டாட்டி கூட அவனுக்கு கொண்டாட்டி கூட அவளை வந்து அவனை உதாசீனப்படுத்திடுவான். இல்லாலும் வேண்டாள், மற்றீண்டெடுத்த தாய் வேண்டாள், உன்னை பெற்றெடுத்த தாய் கூட என்ன பண்ணிடுவானா, வேண்டாம், உபகாரம் இல்லாத பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாய் கூட வேண்டாம் சொன்னா. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானே இல்லாலும் வேண்டாம், மற்றெடுத்த தாய் வேண்டாள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அப்ப பொருள் ஈட்டுதல் என்பது தந்தையினுடைய கடமை அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது தந்தை அப்படின்ற அந்த இதுக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது, அவரு மகனோ மகளாகட்டும் சரி, அவர்களை வந்து எல்லா இடத்துலயும் வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும். இன்றைய காலத்துல வந்து ஒரு தந்தையினுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து அந்த கல்வியின் மூலமாக அந்த குழந்தையினுடைய பொருளாதாரம் ஆகட்டும் சரி, வாழ்க்கை தரம் ஆகட்டும் சரி, முன்னாடி இருக்கணும். அதை நோக்கிதான் இன்றைய எல்லா குடும்பங்களுடைய ஓட்டமுமே அமைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா. அதுக்கும் திருவள்ளுவர் அதையும் முன்னாடியே சொல்லிட்டாரு, புதல்வரை பெறுதல்ற அதிகாரத்துல, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்ப மகனுக்காகட்டும் சரி மகளுக்காகட்டும் சரி, அந்த தந்தையானவர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சார்ந்தவர்கள் கூறியிருக்கக்கூடிய அவையில அந்த பையனோ பொண்ணாக சரி முன்னாடி இருக்கணும்லாமா. எப்படி அப்ப அந்த தந்தையினுடைய கடமை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மகரிஷி சொல்லுவாரு, என்ன சொல்வாரு அப்படின்னா, எனக்கு எட்டின கனிகள் எல்லாம் நான் என்னால முடிஞ்சு பறிச்சுட்டப்பா, என்னுடைய உங்களை எல்லாம் என்னுடைய தோல் மேல தூக்கி உட்கார வச்சிருக்க, எட்டாத கனிகளையும் நீங்க பறிச்சு நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் அதை வந்து அனுபவிங்க அப்படின்னு சொன்னா. அதுதான் வந்து ஒரு தந்தையினுடைய ஒரு கடமை, அப்படிதானே இருக்க முடியும். அதனாலதான் நம்ம எல்லாருமே அவர் அருட்தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது மனைவியினுடைய கடமை. ஒரு இல்லத்துல மனைவி அப்படின்றது எப்படி வேறுன்றது முக்கியமோ, அதே வேறு எப்படி முக்கியமோ அது மாதிரிதான் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த மனைவி எப்படி சொல்ற என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதேழ்வாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொன்னா. தெய்வமே தொழ வேண்டாங்க, ஆனா அந்த கணவனுடைய பேச்சை கேட்டு அவனுக்காகவே உபசாரங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மனைவியே மழை பெய்யும்னு சொன்னா மழை பெய்துருமா, எப்படி இருக்கு பாத்தீங்களா. அப்போ அந்த அளவுக்கு அந்த அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கடமைகளை சரிவர செய்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க மழை பெய்யும்னு சொன்னா பெய்யுந்தாங்க. அப்போ இன்று நம்ம இன்றைய காலகட்டத்துல நாம அப்படியே யோசிச்சுக்கலாம், நாம வந்து மழை பெய்யும்னு சொன்னா பெய்யுமா அப்படின்றது அது நம்முடைய சிந்தனைக்கு, தனிப்பட்ட சிந்தனைக்கு. அடுத்தது இந்த மனைவிக்கு, மனைவி அப்படின்றவங்க இன்னொரு வீட்டுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா மகளாக இருந்துட்டு இருந்தவங்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தந்தையாகட்டும் சரி அந்த பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, தக்க நேரத்துல வந்து அவங்களுடைய கடவையை முடிச்சு கொடுக்குறாங்க, இன்னொரு வீட்டுல போய் நீ வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மகளாகப்பட்டவள் இன்னொரு வீட்டுக்கு மனைவியாக போறா, மருமகளாக பார்ப்பா. அவளுக்கு அங்க என்ன கடமை அப்படின்னு சொன்னா, கணவன் வீட்டில் இந்த வார்த்தையை வந்து எல்லாரும் கவனிச்சுக்கணும், கணவன் வீட்டில் தன் பிள்ளைகளோடு அவர்களுடைய உறவினரோடு சுற்றத்தோடு சேர்ந்து வாழ்தல் தான் அந்த பெண்ணினுடைய கடமை, மனைவியின் கடமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு கடமை இருக்கு, மனைவி அப்படின்னு சொல்லும்பொழுது கணவன் எப்படி இல்வாழ்வானுக்கு எப்படி ஒரு கடமை, இயல்பறிந்து மூவருக்கும் கடமை செய்யற இல்வாழ்வான் இருக்க இல்லைங்களா, அவன் கூட ஒத்து உதவி செய்பவள் தான் அந்த மனைவி. அப்போ என்ன அவனுடைய கடமை என்ன சொன்னா, அவன் கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அந்த மனைவியினுடைய ஒரு முக்கியமான கடமைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
நம்மளுடைய வள்ளுவர் சொல்றாரு இல்லைங்களா, சொல்ல தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள். அப்போ கணவனுடைய குறிப்பறிந்து செயல் புரிகின்ற அந்த மனைவிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த குறிப்பறிந்து செயல்படுற மனைவி இருக்கணும்னா திருவள்ளுவருக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க வாசுகி. அந்த அம்மையார் வந்துட்டு வள்ளுவர் மணல எடுத்துட்டு போய் இது யாராச்சும் எனக்கு சாப்பிடை தர முடியுமா, இந்த சோறாக்கி தர பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சோறாக்கி தர பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மணல் மூட்டையை சுமந்துட்டே போறாங்க. அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுவோ இவர் வந்து எதுக்கு வேண்டி இது சொல்றாங்கன்ட்டு. அதை கொண்டு போய் அந்த மணல் மூட்டையை பிரிச்சு போட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு பிளேட் எடுத்து வந்து இல்லா பாசுவாரு. அப்ப அந்த குறிப்பு எதை குறிப்புணர்ந்து செயல்படக்கூடியவளாக இருக்கணும்ன்றதுதான் மனைவியினுடைய கடமைகள்ல முக்கியமான ஒண்ணு அப்படிதான். அடுத்தது மனைவி ஒரு பற்றில்லாத ஒரு மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது மகரிஷி அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு நம்மளுடைய எல்லாருக்குமே தெரியும் மனைவி நல்ல வேட்பு கவி, அதுல மனைவியை பற்றி குறிப்பிடும் பொழுது மகரிஷி எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, பற்றற்ற துறவியன அப்படின்னு சொல்றாரு. பற்றற்ற துறவியன குடும்ப தொண்டேற்று, குடும்பத்துக்கு வந்து தொண்டு செய்ய வந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொன்னா பற்றற்ற துறவி, யாரு அப்படின்னு சொன்னா அந்த மனைவி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பற்றற்ற துறவி மாதிரி அவக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தா முன்னாடி நடக்கக்கூடியது மூன்று உலகங்கள்லயும் என்னென்ன நடக்குதுன்ற அந்த அறிவு கூட அந்த பெண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அந்த கௌசிகன் சொல்லக்கூடிய ஒரு மனைவி கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்ற கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா வந்து கௌசிக முனிவர் கதை தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன். கௌசிக முனிவர் வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு ஆத்தங்கரை ஓரத்துல உட்காந்து. ஆத்தங்கரையில இருந்த கொக்கை என்ன பழக்க அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கு. மரத்து மேல ஏறி உட்காந்துருக்குமோ அது அது அதனுடைய வேலை செய்து எதையோ சாப்பிட்டு வந்திருக்கோ, அது மலம் கழிச்சிருக்கு, கழித்த மலம் அந்த கௌசிக முனிவர் மேல பட்டுருச்சு. பட்டோன்னு இவருக்கு தவம் கலைச்சிருச்சு அப்படி கலைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு இவருக்கு உடனே ஒரு கோபம் வருது. கோபம் வந்துட்டு அந்த கோபத்தோட அந்த கொக்க பக்கத்துல கொக்கு என்ன எடுத்து சிங்கி போயிடுச்சு, அத்தனை நெருப்பு. அப்போ அந்த அத்தனை தவக்கணல்லாம் அது அவ்வளோ இதை எரிஞ்சு போயிடுச்சுங்களாமா. அப்போ இந்த முனிவருக்கு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவரு ஐயோ நான் அது அதோட வேலையை செஞ்சிருக்குதே, நான் இதுக்கு போய் என்ன பண்ணுன்னு தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருந்துட்டு மத்தியானம் வரைக்கும் அங்கே உட்கார்ந்து இருக்காரு. மத்தியானம் மேலே திரும்பி தன்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு யாசகம் கேட்கறதுக்கு போயிட்டாரு. ஒரு வீட்டு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்மா பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னாரு, ஏதாச்சும் பிச்சை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்காரும் பொழுது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்மா இருப்பா வரேன் அப்படின்ட்டு நம்ம அப்படிதானே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல பிச்சை எடுக்க வரவங்க பொறுத்து கொள்ளுங்கள் பொறுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்பதான் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுமையா இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா இருப்பா வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் வந்துடுறாரு. வந்த உடனே இந்த அம்மா வந்துட்டு பதிவிரதை, அவருடைய வீட்டுக்காருக்கு என்னென்ன வேலை வேணுமோ அத்தனையுமே செஞ்சு கொடுத்துட்டு கொடுத்தேதான் இருக்கணும் அவங்க. அப்ப அத்தனையுமே செஞ்சு கொடுத்து அவருக்கு உணவு கொடுத்துட்டு அவரை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வர வர இந்த அம்மா உள்ள இருந்து சவுண்ட் மடுக்க போயிடாத வந்துடுறேன் பொறுமையா இரு அப்படின்னு. இந்த முனிவருக்கு அவ்வளவு ஒரு கோபம், என்னடா இது இப்படி என்னை இவ்வளவு நேரம் வந்து இப்படி காக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில சாப்பாடோட வராங்க. எங்க பார்க்க இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்த உடனே அப்படியே அந்த முனிவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வர்றது, ஒரு அண்ணனை இவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்கிறீ, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபத்தோட பாக்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என்ன நீ கொக்குன்னு நினைச்சிட்டியா, பொசுக்கி சாபம் பண்றதுக்கு நான் என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன் நானு அப்படின்னு ஒன்னு அவங்களுக்கு அவருக்கு இவருக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. எப்படிடா இது நம்ம அந்த கொக்கு எரிச்சது வந்து அதுவே நம்மளோட மனசுல அவ்வளவு சீராத காயத்தை ஏற்படுத்தி இந்த அம்மாக்கு வேற இது தெரிஞ்சிருச்சு. அப்ப பதிவிரதையாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கடமை பட்டற்ற துறவியான குடும்ப தொண்டேற்று நிற்கும் பெண்களுக்கு எக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அவங்களுடைய புத்தி வந்து பின்னாடி போய் சிந்திக்கக்கூடிய புத்தி கிடையாது, பின்னாடி வரக்கூடிய காலத்தையும் இன்றைக்கு யூகித்து உணர்ந்து செயல்கள் ஆற்றக்கூடியவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு சொல்றது தான் அதை குறிப்பால உணர்த்தி இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு மனைவியினுடைய கடமை அப்படின்றது. இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மனைவி கடமை உணர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குடும்பம் ஒரு சிறப்பான ஒரு குடும்பமா தான் இருக்கும். அடுத்தது குடும்பத்துல இன்னொருத்தர அடுத்த பொறுப்புல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தந்தை மகனை வந்து எல்லா இடத்துலயும் வந்து அத்தனை பேர் முன்னிலேயே ஒரு சான்றோனா ஒரு பையனை உட்கார வச்சிருக்காரோ அதே மாதிரி
இந்த பையனை பெத்துக்கிருக்க வேண்டிய அந்த அப்பா எவ்வளவு ஒரு தவம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் வாயில விரல வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு இருந்தாரா, இருக்கிற அளவுக்கு அந்த குழந்தை நடந்துக்கணும் அப்படின்றதுதான் வந்து குழந்தைகளுடைய கடமையா வந்து வள்ளுவர் சொல்றாரு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னாற்றும் கொள்ளினம் சொல். இவன் தந்தை என்னடா பாவம் பண்ணா இப்படி ஒரு பையனை பெத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லாம என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க, இவனே இப்படி இருக்கானே, இவங்க அப்பா என்ன எவ்வளவு பெரிய உத்தமரா இருப்பாரு அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு பெற்றவர்களுக்கு அதுதானே ஒரு பெருமை இல்லையா, இத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல, ஐயோ இவ்வளவு ஒரு மனிதாபிமானம் உள்ள குழந்தை, இறைத்தன்மையுள்ள குழந்தை அப்படி இருக்கிறது தானே நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் அப்படியே யோசிச்சு பாக்குறோம், இப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காரே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவரை மீண்டெடுத்த அவங்க பெற்றோர் இருக்காங்க இல்லையா, வரதப்பம் முதலையார் ஐயாவும் அன்னை சின்னம்மாள் அவர்களையும் நம்ம நினைவு கூறாம இருக்கவே முடியாது. அவர்களுடைய தவப்பயனாக வந்தவர் தான் நம்மளுடைய அருட்தந்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அந்த பெருமை வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும். அதே மாதிரிதான் தாய்க்கும், நீண்ட பொழுது பெரிதுவாக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய், எனக்கு குழந்தை ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு தாய் அப்படின்ற ஸ்தானம் வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் வந்து பார்த்தா ஐயோ இப்படி ஒரு குழந்தையை நீங்க பெத்துட்டீங்க, இப்படி ஒரு இவ்வளவு ஒரு நல்ல கலெக்டரை பெத்து இந்த ஊரையெல்லாம் காப்பாத்திட்டீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு தாய்க்கு வந்து ஒரு பெருமை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஒரு கதை இருக்கு, வியாசரும் வியாசரே அப்படி பார்த்தா வேத வியாசர், அவர் அவ்வளோ பெரிய மகாகுரு, அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியாத்மா, அவருக்கு ஒரு பையன் சுக்கிரவர் சொல்லிட்டு அவரு வியாசருக்கே விதைய நல்ல ஒரு உரமான உரமுள்ள ஒரு தொட்டியில வளர்ந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதிக மகசூல தரும். அதே மாதிரிதான் ஒரு பெரிய ஒரு மகாகுரு தன்னிலை உணர்ந்த ஒரு குரு கிட்ட ஒரு குழந்தை வந்து வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை எவ்வளவு கருவிலே திருவுடைய குழந்தையாக இருப்பா, அதுதான் சுக்கரர் அப்படின்னு சொல்றாங்க சுக்கராச்சாரியர். அப்போ அந்த ஒரு நாள் என்ன பண்றாராமா, வியாசர் வந்து டெய்லி டெய்லியும் அந்த சுக்கராச்சாரியாருடைய இறைத்தன்மை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இறைத்தன்மை என்ன அப்படின்னா அன்பும் கருணை, மற்ற உயிர்கள் கிட்ட இருக்கிறது பணிவு, எல்லா தன்மையும் இருக்கு. இப்ப இறந்தா கூட முக்தி இப்பதான் கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு பையனை வந்து பெற்றிருந்த டெய்லி டெய்லி அந்த குழந்தைய பார்த்துட்டு அவர் போய் பூரிச்சு போய் நிப்பாராமா, என்னுடைய பையனா இது, இவனுக்கு நான் எப்படி போய் நன்றி சொல்றது, இறைவனுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன், இப்படி ஒரு பையனை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாராமா. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வந்து அந்த சுக்கராச்சா, அப்பா நான் வந்துட்டு இனிமேலு வீட்டுலலாம் இருக்கல, நான் வந்து தொண்டு செய்யிருக்க போறேன் இல்ல காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரு கிளம்பும் பொழுது இவருக்கு வந்து ரொம்ப விஷமமா இருக்காமா, ஒன்று மகனை இழக்கிறார், இனி ஒன்று நல்ல ஒரு மாணவனை அவர் இழக்கிறாரு. அப்ப அந்த மாணவனை இழக்கும் பொழுதுதான் அந்த குரு வந்து, குருவினுடைய முக்கியமான நோக்கமே என்னவா இருக்கு சொன்னா, என்னுடைய நான் செய்த செயல்களை, என்னால் செய்ய முடியாத செயல்களையும் என்னுடைய சீடர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு குருவோட நோக்கமாவே இருக்க முடியும். அப்போ அந்த குரு அப்படிப்பட்ட குரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீடன் இல்ல நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அப்படியே போற என்னுடைய நல்ல மாணவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலையோட நின்றுட்டு இவன் என்னடா திரும்பியும் கூட பார்க்காம போறான், ஏன்னா எதுலையுமே பற்று கிடையாது, எதுலையுமே பற்று இல்லை, நான் எதுக்காக வந்திருக்கேன், இந்த நோக்கத்துக்காக வந்திருக்கேன், அந்த நோக்கம் முடிஞ்சா நான் போக போறேன்றது தெளிவா இருக்கிறாரு அவருடைய மகன். அப்போ திரும்பி போயிட்டே இருக்காரு, அப்பா போயிட்டு வரேன்னு சொல்ல கண்ணீர் சிந்தல அந்த இடத்துல, இனி எப்ப வந்து பார்ப்போம் எதுவுமே சொல்லவே கிடையாது. அவர் பாட்டுக்கு போகும்பொழுது அங்க இருக்க இவர் மனசுல அப்படின்னு நினைக்கிறான், பாரு ஒரு வார்த்தை திரும்பி பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லல, திரும்பி பார்க்க மாட்டானா அப்படின்னு இந்த தந்தையாகப்பட்ட மனம் ஏங்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் என்ன பண்ணுதாமா, அதையும் பார்த்து செடி கொடிகளும் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாமா. கொஞ்ச நேரத்துல நம்ம வியாசருக்கு வந்து ஒரு குரல்கள் கேக்குது, அப்பா நீங்க என்னையா அழைப்பீர்கள், அப்பா என்னையா அழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்துட்டு யார் இவன் திரும்பியே பார்க்கல, எப்படி இந்த கொஸ்டின் மட்டும் கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் வந்து வியாசரை வந்து தந்தையா நினைச்சிருக்கேன். ஏன் அப்படி சொன்னா அத்தனை நாள் அந்த சுக்கரர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த செடி கொடிகளை தன்னுயிர் போலவே எண்ணி அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனங்காட்டியே அந்த செடி கொடிகளும் என்ன நினைச்சாம வியாசரை வந்து அப்பா நினைச்சிருச்சாமா. அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகனை வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை பெறுக்கு எப்படி ஒரு பெருமை அடைஞ்சிருக்கணும் அந்த வியாசர் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு மகன்களை பெறதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காய்கல்பம் பண்ணுங்க, கருவிலே திருவுடைய குழந்தைகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன கடமை அப்படின்னு சொன்னா, தந்தையும் ஆகட்டும் சரி அன்னையும் ஆகட்டும் சரி
தாண்டோன் அப்படின்னு சொல்லணும். அவங்க முன்னாடி ஐயோ ஐயோ யார் இதுகளோட அப்பா அம்மா யார் சொல்லுங்க, போயிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. யாருடா அந்த புண்ணிய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் இப்படி நினைக்கிறாங்க, அப்பா அம்மா குழந்தைகளை இங்க நிக்க வைக்கணும், குழந்தைங்க வந்து அப்பா அம்மாக்கு இப்படி ஒரு பெருமை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது அப்பா குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது கடன், பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடன், இதுல வரவே வராத கடன் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம சண்டையெல்லாம் போட்டா கூட சொல்லுவோம், இல்ல பெரும்பாலும் அன்னையர்களை பற்றி சொல்லுவோம், 10 மாசம் சுமந்து பால் கொடுத்தாங்களே அந்த கடனை எங்க போய் தீட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதற்கும் வந்து இந்து தர்மத்துல வந்து இடம் வச்சிருக்காங்க. கடைசியில ஈம சடங்குகள் செய்யும் வழியாதான் வந்து அந்த குழந்தைகள் வந்து தாயினுடைய பால் கடனை கூட தீக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக எப்படிப்பட்ட சன்னியாசி ஆனாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் திரும்பி வந்து அந்த தாயினுடைய ஈம சடங்குகளை வந்து செஞ்சுட்டு போயிடும். 8 வயதில் வீட்டை விட்டு போன ஆதிசங்கரர் கடைசியா வராரு, எதுக்கு வேண்டி அப்படின்னு சொன்னா தன்னுடைய தாயினுடைய ஈம சடங்குகளை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பட்டினத்தார் காடு மீடு எல்லாம் வாங்கி இங்கேயும் போய் சுத்திட்டு இருக்காரு. தன்னுடைய தாய் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே வராங்க, அம்மா நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த தாயினுடைய உடலை சுற்றி அப்படியே 3 டைம் அப்படியே வலம் வந்துட்டு அப்படி சொல்றாங்க, தாயே இந்த தீ வந்து உங்களுக்கு நினைவு இருக்கா, அன்னைக்கு நீ எனக்கு அடி வயித்துல நீ கொடுத்த அந்த தீனாலதானே இந்த உடம்ப நீ கொடுத்த, அந்த தீயை இன்னைக்கு நான் திரும்ப உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதைக்கு வந்து நெருப்பு ஏற்றுகிறாராம். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு சொல்றாரு பட்டினத்தர். எவ்வளவு நல்லா எப்படியெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் புராணங்கள் எத்தனை புராணங்கள் ஒவ்வொன்றையும் அந்த கடமையை வந்து நம்ம எல்லாமே சரிவர செய்யணும்னு சொல்றதுக்காக கொண்டு வரக்கூடியதுதான் இத்தனை இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் அத்தனையுமே. கீதை முதற்கொண்டு பாகவதம் முதற்கொண்டு நாம படிக்கக்கூடிய அத்தனையுமே எதுக்கு அப்படின்னா, மக்களாகிய நாம் அறநெறி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். அறநெறி அப்படின்னு சொல்றது ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்னு 3 நிலைகள்ல நாம வாழணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒன்றா இருக்கு. அடுத்தது இந்த குடும்பத்துல அடுத்த கடமை எது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ குடும்பத்துல வந்தாச்சு அன்னை தந்தை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நட்பு நலம் இல்லைங்களா. அந்த நட்பு நலம் ஒரு நட்புக்கு என்ன கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் விடையாக வர்றது நம்மளுடைய திருவள்ளுவர் தான், உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே அப்படின்னு அந்த குரல் எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய வேட்டி கலந்து விழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கை போய் அந்த வேட்டியை புடிச்சுக்கலாமா, அது மாதிரி நண்பன் துன்பத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது எதையுமே எதிர்பார்க்க கூடாது, குறிப்பெருந்து டக்குன்னு போய் ஹெல்ப் பண்றான் பாத்தீங்களா, அது ஒவ்வொரு நண்பர்களுடைய கடமை. அவங்கதான் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்ல முடியும், உயிர் நண்பர்கள் சொல்றதையும் அவங்களதான். அடுத்ததாக நம்மளுடைய கடமையில வரக்கூடியது சுற்றம், சுற்றத்தார் இல்லாம நாம எதையுமே, குற்றங்கள் இருக்க நிறைய இருக்கவர்கள் தான் சுற்றத்தார்கள், ஆனா குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை. நம்ம ஒரு வீட்டுல நம்ம கல்யாணம் பண்றோம், அவங்க எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க தான் அப்படின்னு நம்ம டெய்லியும் சண்டை போடுறோம், இல்ல ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருப்போம் நம்ம. ஆனா அந்த சுற்றத்தார்ல ஒரு 2 ஃபேமிலி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனே நல்லாவே இருக்காது. அப்ப அந்த அவங்க சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவங்க வந்து அந்த பிரசன்ஸ் அங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடே அப்படியே கோலாகலமா மாறிடும். அப்ப அந்த சுற்றத்தாருக்கிற நம்ம அதிகமாக குற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம், குற்றங்கள் இருந்தாலும் அதை வந்து மன்னிச்சுட்டு, ஏன்னா இன்னும் அதே ஃபேமிலியில அதே உறவு முறையிலதான் நம்ம பிறப்போமா அப்படின்னு தெரியல. அன்றைக்கு ஒரு ஃபேமிலியில 7 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க, 8 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில 1 குழந்தை தான், நாளைக்கு அந்த குழந்தை உறவு முறையை சொல்லி கூப்பிட கூட இருக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான இடத்துல இருக்கும் பொழுது சுற்றத்தார்களை மதித்தல் அப்படின்றது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த விருந்தோம்புதல் எல்லாருக்குமே தெரியும், சுற்றத்தார்கள் அப்படின்னு சொல்லும்னாலே விருந்தோம்பல், என்ன வேணா ஆயிட்டு போ, நீ சண்டை போடு என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அந்த சுற்றத்தார்கள் நம்ம வீட்டுக்குன்னு வரும்பொழுது அப்படியே அகனமர்ந்து நோக்கி அப்படின்றாரு நம்மளுடைய வள்ளுவர். நம்ம அகனமர்ந்து நோக்கி அப்படியே அகம் சிரிக்கணும், முகம் மட்டும் சிரிக்க கூடாது, அகத்தால சிரிக்கணும், அகனமர்ந்து நோக்கி அப்படின்னு சொல்றாரு. அகத்தான நீங்க சிரிங்க, சிரிச்சு அந்த உறவினர்களை வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உபசரிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு குரல்ல நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா,
ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, வந்த உடனே தான் கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து மிச்சம் மீறிய சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒருத்தனுடைய இல்லத்துல வந்து திருமகள் வாசிப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே இன்னொரு குரல்ல எனக்கு, அப்படி சாப்பிடக்கூடியவனுடைய நிலத்துல விதை கூட போட வேண்டாங்க, வித்து தானாக வளரும் அப்படின்னு சொல்றாங்க. வித்தும் மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பல் நெச்சில் திவான் குளம் அப்படின்னு சொல்றாரு. வித்தும் இருந்துமா அவனோட நிலத்துல எல்லாம் விருந்தாளிகளை இப்படியெல்லாம் உபசரிக்கிறான், அவனுடைய நிலத்துல விதையே போட வேண்டாம், அவனுடைய நிலம் தானா முளைக்கும், விருந்தாளிகளையும் சரி சுற்றத்தாரிகளையும் சரி அன்போட கவனிக்கிறான் பாத்தீங்களா. அவனையத்தான் அவனைத்தான் வந்து யார் என்னன்னு சொல்றாங்கன்னா பெருங்கொடையாளன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊர் காற்றும் கடமை உலகத்துக்கு காற்றும் கடமை அப்படின்னு சொன்னான். தன்னுடைய வீடு, தன்னுடைய கடமை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுற்றம், இது மூணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரு காட்டணும். ஏன்னா ஊர்ல ஒரு பகுதி தான் நம்மளுடைய, ஒரு சின்ன புள்ளி தான் நம்மளுடைய வீடு. ஊரார் இல்லாம நாம எதுவுமே பண்ணவே முடியாது. ஒரு இறப்பு நிகழ்ந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான காரியம் நிகழ்ந்தாலும் சரி, ஊரார் வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அந்த கடமைகளாகட்டும் சரி அந்த நிகழ்ச்சிகளாகட்டும் சரி நல்லபடியா நடக்கணும். அப்ப அந்த ஊரு காட்டக்கூடிய கடமை மிக மிக தேவையான ஒன்று. கடமை தவறேல் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஊருக்கு ஆற்றக்கூடிய கடமை சொல்லும் போது, இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்பார்த்துட்டு தான் இன்றைய நம்மளுடைய உலகமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா. சாதாரணமாக காற்றில் பரவக்கூடிய ஒரு வைரஸை நம்மளால எதிர்கொள்றதுக்கு அத்தனை போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல நாம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாம வெளியில போவோம், மாஸ்க் போட மாட்டோம் இல்லைங்களா. நம்மளுக்கு தேவையில்லாத செயல்கள்னால நாம செய்யறதுனால, வண்டி சரியா நம்ம கரெக்டா ஓட்டிட்டு போனா அந்த இடத்துல டிராபிக் போலீஸ் இருந்தவர் தேவை கிடையாது. நம்மளுடைய உடம்ப கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மருத்துவர் அப்படின்றது நம்மளுடைய யாருக்குமே தேவையில்லாத ஒருத்தரா போயிடலாம். அப்ப நம்மளுடைய கடமைகளை சரிவர செய்யாத பொழுதுதான் நமக்காக சமூகத்துல சிலருக்கெல்லாம் வந்து துன்பம் கொடுத்துட்டே இருக்கிறோம். போலீஸ் எத்தனை நேரம் போலீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய குற்றங்களும் இருக்குது, அவங்க கிட்ட நல்ல நல்லவைகளை எடுத்து பழகணும். எவ்வளவு நேரம் கால் கழுத்து நின்று அவங்களுடைய வீட்டுக்கு இன்னும் போகாம இரவு பகல் பாராம, ஒரு நம்ம ஒரு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கை எக்ஸசைஸ் செய்வே மட்டும் காலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் செய்வோம். எப்படி இருக்கும், நமக்கு கை ரெண்டு வலிச்சு போய் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு டிராபிக் போலீஸ் ஆகட்டும் சரி, நின்றுட்டு இருக்கிறவங்கள நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக நீங்க லைனா போங்க லைனா போங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வச்சு நின்றுட்டே இருப்பாங்க, கையாட்டிட்டே இருப்பாங்க. அவங்களோட கை வலியை நம்ம என்னைக்காச்சும் யோசனை பண்ணி இருப்போமா, நின்றுட்டே இருக்காங்களே இப்படி கை காமிச்சே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம துன்பம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எதுனால அப்படின்னா, கடமை தவறி கரெக்டான ரூட்ல போறதுல சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். அது வரைக்கும் சிக்னல்ல அந்த கோட்டுக்கு பின்னாடி நில்லு அப்படின்னா கோட்டுக்கு முன்னாடி தாண்டிதான் 10 வண்டி நின்றுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப அந்த கடமை நாம சரியா செய்யாதன் காட்டிதான் போலீஸ் அடிச்சுட்டு மருத்துவர்கள் ஆகட்டும் சரி மற்ற பிற அத்தனை நம்மளுடைய சமூக தொண்டர்களும் வந்து எதுக்குனால வராங்க அப்படின்னா, நம்மளுடைய கடமைகளை தவறுவதால்தான்றதை நாம கண்டிப்பா நம்மளுடைய நினைவுல வச்சுக்கணும். எது கடமை என்ன, நம்ம சமுதாயத்துக்கு அப்படி பண்ணிட்டோம், ஏங்க நான் ஒருத்தனாலதான் வந்து சமுதாயத்தை வந்து கடமை தவறிட்டேனா. இன்றைக்கு எத்தனை துப்புரவு பணி தொழிலாளர்களுக்கு கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதுனாலன்னா நம்மளுடைய கடமை தவறுனது. நட்டி நாம கரெக்டா குப்பைகளை கரெக்டா போட்டு நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம வீட்டு பகுதியில சுற்றத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை நாம சுத்தமா வச்சுட்டா அந்த இடத்துல ஒரு சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு துப்புரவாளர் தேவையே கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக் பாட்டிலா அப்படியே எடுத்து காவாயில அப்படியே நம்ம தள்ளி விட்டுறது, நம்ம வீட்டு குப்பைய அந்த பக்கம் தள்ளி விட்டுறது. ஏன்னா செடியெல்லாம் அழகழகா வளருது, ஆனா கீழே போடக்கூடிய அந்த பழங்களை சாப்பிடுறதுக்கு நமக்கு ஞானம் இருக்கக்கூடிய நமக்கு அப்படின்னு அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள கோபம் வந்துடும். ஞானம் இருக்கக்கூடிய நமக்கு அதிலிருந்து விழக்கூடிய அந்த இலைகளையோ குச்சிகளையோ தூக்கி போடுறதுக்கு ஞானம் இல்லை நமக்கு. சோ அங்க கூட்டுருக்கு ஒருத்தர் வேணும். அப்ப இதெல்லாம் தான் கடமை அப்படின்னு சொல்றது. கடமைன்றது எங்கேயோ யாருக்கோ எப்பொழுதோ செய்வது கிடையாது. ஒரு மிட்டாய் சாப்பிடுறோம், மிட்டாய் சாப்பிட்ட உடனே ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வருது, மிட்டாய் ஒரு ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல வந்து மிட்டாய் சாப்பிட்றோம், மிட்டாய் சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட மிட்டாய் கவர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கீழே போட்டுறாங்க. ஒரு 1000 பேர் படிக்கக்கூடிய பள்ளியில வந்து 1000 கவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது சாதாரண 50 பைசா மிட்டாய். அந்த கிரவுண்டை இப்ப கிளீன் பண்ணணும், எத்தனை ரூபாய் கொடுக்கணும், 500 ரூபாய் கொடுக்கணும் அந்த கிரவுண்டை கிளீன் பண்றது. அந்த கிளீன் பண்ண வரமா வந்து கரெக்டா வேலை செய்யறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 8000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்.
அந்த சூப்பர்வைசர் கரெக்டா சரியா பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு இனி ஒருத்தர் இல்லைங்களா. அந்த குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் வாங்கணும், அந்த டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடணும், அதை கொண்டு போய் சரியான டைம். அப்போ ஒரு சாதாரண ஒரு சாக்லேட் பேப்பர், 50 பைசா சாக்லேட் பேப்பர், இது வந்து நான் சொல்வது பள்ளிக்கூடத்துல நாம ரோட்ல என்னெல்லாம் பண்றோம், பஸ்ல போயிட்டே இருக்குவோம், பழம் சாப்பிடுவோம், தோலை தூக்கி வீசிடுவோம், பிளாஸ்டிக் கவர் எடுப்போம் தூக்கி வீசிடுவோம், பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு பிளாஸ்டிக் கவரை தான் பயன்படுத்துவோம்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அப்ப சாதாரணமாக கடமை கடமை கடமைன்றது எங்கோ யாராலோ செயல்படுத்தக்கூடியது அன்று நம்ம ஒவ்வொரு தமிழ் மனிதர்களால செயல்படுத்தக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உலகத்திற்கு ஆற்றும் கடமை. நான் போய் நான் இந்த ஊரையவே இன்னும் சுத்தி பார்த்தது இல்லை, நீ எங்க போய் உலகத்துக்கு போய் நான் கடமை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. ஊரினுடைய ஒரு பங்குதான் இந்த ஊர், உலகத்தினுடைய ஒரு பங்குதான் இந்த ஊர், இந்த ஊரினுடைய ஒரு அங்கம் தான் என்னுடைய குடும்பம், இந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கம் தான் நான் எனப்படுகின்ற இந்த தனி மனிதன். அப்ப அந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து தொடங்குது, தனி மனிதன்ல இருந்து தொடங்குது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இப்ப தவம் முடிஞ்சோடனே எப்படி ஒரு மேலான எண்ணத்தோட வாழ்த்தணும், இந்த கொரோனா வைரஸ் தீர்ந்து போய் உலகம் திரும்பவும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு திரும்ப பழைய நிலைக்கு மாறணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய எண்ணம். அதற்காக டெய்லி டெய்லி நம்ம தவத்துல வாழ்த்திட்டே இருக்கோம், அதை தான் நம்ம வாழ்த்ததான் முடியும். நம்மளுடைய எண்ண அலைகளால வந்து கடமை செய்வானாமா, நீங்க எதுவுமே செய்ய வேணாம், இந்த உலகம் நல்லா இருக்கணும்ன்றக்கு வேண்டி நீங்க நிறைய பொறுப்பு வீடோ செல்வமோ எதுவுமே தர வேண்டாம், நல்ல எண்ணங்களை கொடுங்க, நீங்க வாழ்த்துங்க நீங்க போதும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஊருக்கும் உலகத்திற்கும் தொண்டு செய்யுது அப்படி சொல்லும் செய்யறோம் அப்படின்னு போனாலே முதல்ல தான் குடும்பம் சுற்றம் இது மூணையும் சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். அடுத்தது நம்ம நமக்கும் கடமை செய்யாம, அடுத்து நம்மளுடைய குடும்பத்துக்கும் தொண்டு செய்யாம, சுற்றத்தாருக்கும் கடமை செய்யாம, நான் ஊருக்கு போய் உபதேசம் பண்றேன்னு உட்கார்ந்தா அப்படின்னு சொன்னா நாம எப்படி செய்துட்டு வந்தோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய சீடர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. நாம சரிவர கடமை செய்துட்டே போனாதான் நம்மளுடைய சீடர்களும் நம்மளை மாதிரியே செய்வாங்க. இதற்கு கீதையில வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றாங்க அர்ஜுனன், ஆமா உனக்கு தான் யாருமே இல்லையே, நீ எதுக்கு உன்னோட கடமைகளை செய்யும் பொழுது, அப்படி இல்ல அர்ஜுனா நான் வந்து எல்லாருக்கும் தலைவனா இருக்கும் பொழுது நான் நல்லபடியா கடமை செய்தா மட்டும்தான் என்னுடைய மக்களும் நல்லபடியா கடமைகளை செய்வாங்க அப்படின்னு வந்து கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு. அடுத்தது எப்படி கடமையை செய்யணும் அப்படின்றது அடுத்ததா நம்ம யோசிக்க வேண்டும். கடமை எப்படி செய்யணும், இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுல, நாம என்ன பண்றோம், போய் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க இல்லாம நாம கிடையவே கிடையாது. அப்போ அங்க போகும்போது அடுத்த வாரம் என்னுடைய பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன், அவன் மட்டும் வராம இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடாது. கடமை என்பது எதிர்பார்க்காம செய்யக்கூடிய கடமையாக இருக்கணும், கடமை நிஷ்காமிய கர்மமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் கீதை சொல்றது கர்மன் ஏவ அதிகாரம் அத்து அப்படின்ற, கடமையை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு வந்து உரிமை இருக்கு, பலனை எதிர்பார்க்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமே இருக்காது. விதை போடுறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, இன்னைக்கு நெல் போடுறியா 6 மாசம் கழிச்சுதான் நீ அறுவடைக்கு எதிர்பார்க்கும், டெய்லி போய் அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்து நாளைக்கு முளைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முளைக்காது. விதை ஒன்று போட்டால் துறை ஒன்று முளைக்கவே முளைக்காது அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த செயல் செய்யறேன் அப்படின்னு சொன்னா விளைவு செயல், செயல்னால அனுபவிக்கப்பட்டவங்க, அதனுடைய காலம் நேரம் எல்லாத்தையும் பொறுத்துதான் அதனுடைய விளைவு வரும். அப்ப நாம எந்த ஒரு இதை செய்தாலும் சரி எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நிஷ்காமிய கர்மங்களாக தான் இருக்கணும், எந்த கடமைகளாகட்டும் சரி எதையும் எதிர்பார்க்காம தான் செய்யணும். அப்படி எதிர்பார்த்தோம் அப்படி சொன்னா துன்பம் யாருக்கு அப்படி சொன்னா நமக்கு மட்டும்தான் துன்பமும் கவலையும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாரு.